என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஏற்படும் வீழ்ச்சி. இது குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட், எப்பவுமே ரெண்டும் போராடும். நம்முடைய மாம்சத்தோடு கூட ஆவியும், ஆவியோடு கூட மாம்சமும் போராடும். இந்த ஆவியில் எப்பவுமே உற்சாகம்தான், இந்த மாம்சம் எப்பவுமே பலவீனம்தான். தேவன் உங்களுக்குள்ள இருந்து ஆத்மாவில் உங்களை ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த மாம்சம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் டயர்டாக இருக்குதே. இந்த மாம்சத்தில் நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆவி சொல்லும், நீ போய் மன்னிப்பு கேளு, நீ போய் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிப்பாரு. அந்த மாம்சம் சொல்லும், இப்போ போய் இந்த சரீரத்தோடு போய் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பாரா நம்மளை, நம்ம ஏன் போய் மன்னிப்புலாம் கேட்டு எப்படி இதோடு கூட நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்லாம் சொல்லி இந்த மாம்சமும் ஆவியும் ஆப்போசிட்டாக போராடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் இந்த ஆவியின் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியணும். தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருங்க. ஜோம் பண்ணுற நேரத்தில் சில நேரத்தில் மாம்சம் பலகீனமாகிறது உண்டு. உதாரணமாக நீங்கள் ரொம்ப டயர்டாக முந்தின நாள் வேலை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டு ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு இல்லை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா மாம்சம் பலகீனம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்போ டிராவல் பண்ணுறோம், இப்போலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அப்போ காலையில் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் ஏஞ்சி ஜோம் பண்ணிவிடுங்க. இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் கடினமான வேலை கொடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ டிராவல் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க, திடீர்னு உங்கள் ஹெச்ஆரோ யாரோ ஒருத்தர் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுப்பா, நான் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு ஊருக்கு போகிறேன், இமிடியட்டாக நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக எழுந்து போவீங்க. என்ன சொல்லிட்டு போவீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் ஹெச்ஆர் கூப்பிட்றாரு, வேறு வழி இல்லை. அவருன்னு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுந்திருக்கிறோம் பாருங்களேன். நம்மளால் முடியும், போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம தேவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதான் அதில் இருக்குது. நம்ம பலவீனம்னு தெரியும் ஆண்டவருக்கு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், ரொம்ப நேரம் ராத்திரி முழுவதும் ஜனங்களை சந்திச்சாராம், அற்புத அடையாளங்கள் நெடுநேரம் இருந்தாராம், ஆனால் அதிகாலையிலே அவர் பிதாவை சந்திக்க முடி போயிட்டாராம். எவ்வளவு லாங்காக இருந்தாலும் காலையில் ஜபத்துக்கு அவர் போயிடுவார். அதே மாதிரி நான் எத்தனையோ பரிசுத்தம் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவாங்க, ஆல் நைட் ப்ரேயர் நடத்தி 12:30 தான் முடிப்பாங்க, காலைல 5 மணி ஜபத்தில் நிற்பாங்க முழங்காலில். ஏன், இந்த மாம்சம் பலகீனம், அதில் அவங்களுக்கு சால்ஜாப் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது. நாமளும் சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், நீங்கள் வந்துட்டு செய்யறது தப்புன்னு சொல்ல, அதை தாண்டி நீங்கள் இல்லை என் ஆவிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், கொஞ்சம் எழுந்திருச்சு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு அனுபவத்தில்னு சொல்கிறேன், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆவியில் நிறையிறது எப்பத்தை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். காரணம், ஆவியானவர் பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மாம்சம் சொல்லும் போது இல்லைன்னு ஆப்போசிட்டாக செஞ்சு பாருங்கள். மாம்சம் ஒன்று சொல்லும் போது உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், மாம்சம் சொல்கிறத செய்கிறவங்க உலகத்தார், மாம்சம் சொல்கிறத செய்யாதவங்க ஆவிக்குரியவங்க. அப்படி சொல்லும் போது பரவாயில்ல, இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்க கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ, இல்லை நீங்கள் வீக்காக இருக்க படுத்துக்கோ அப்படின்னு போது பரவாயில்ல. நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்துருக்குறேன், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம் எத்தனையோ நாள் என்ன சொல்கிறோம், உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வேதத்தை வாசிக்க முடியல, ஒரே தலைவலி, ஒரே ஜுரம், எப்படி பைபிள் வாசிக்கிறது, அவங்களுக்கு மூக்கில் வாயில் மாட்டியிருக்கோம் ஆக்சிஜன் பார்த்துக்கிற பார்த்தாலும் பைபிள் இருக்கும், சில நேரத்தில் விசிட்டிங் ஹவுஸில் போனால் கையில் பைபிள் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்களால முடியாதா, அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாதா, முடியும். பவுலுமே சொல்கிறாரு, சாக்கு பக்கம் சொல்ல எனக்கு வழி இல்லையா, இருக்குது, ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, எல்லாரோட சேர்ந்து ஜோம் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். ஒரு ப்ரேயர் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன், இந்த மாதிரி நேரங்களில், பலவீனமான நேரங்களில் ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்குவான். ஆண்டவரே 2-2 பேராக தான் அனுப்பினார், பேதுருவும் யோவானும் தான் ஜோம் பண்ணும்படி ஒன்றாக ஏறி போனார்கள் இருக்கு. ஸோ அந்த 2-2 பேராக கர்த்தரை அனுமதிக்கிறார். பவுல் அனுப்பும் போது தன்னோடு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போனார். ஃபர்ஸ்ட் பவுலும் பர்ணவாவும் போனாங்க, அப்புறம் பவுலும் சீலாவும் போனாங்க, அப்புறம் பவுலும் திமோத்தியும் போனாங்க. அது மாதிரி யாராவது 2-2 பேராக தான் போகிறாங்க. ஸோ ஒரு ப்ரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக அவசியம். அந்த ப்ரேயர் பார்ட்னரை வச்சுக்கோங்க, ரெகுலராக அவங்களோட ப்ரேயர் வச்சுக்கோங்க. டெய்லி முடியாட்டி வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக வைங்க. ஏன், நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு சோர்வு வரும், டிப்ரெஷன் வரும், சில நேரங்களில் வியாதிகள் வரும், சில நேரத்தில் வந்து நமக்கு இல்லாமைகள் குறைவுகள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கூட இருந்து ஜெபிச்சு நமக்கு பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு ப்ரேயர் பார்ட்னர், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கூட ஜெபிக்க முடியாது, நான் வந்துட்டு ஒரு புறமதஸ்தார் வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டில் யார் கூட என்னை ஜோம் பண்ண விட மாட்டாங்க, நான் தனியாளாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும். உங்களுக்கு இப்போது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பி, 3 மணிக்கு நான் ஜோம் பண்ண போகிறேன், நீயும் எனக்காக ஜோம் பண்ணு, அந்த மாதிரி ஜோம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் ½ அன் அவர் நான் ஜோம் பண்ண போகிறேன், எனக்காக நீயும் ஜோம் பண்ணு, நம்ம டெய்லி ஜோம் பண்ணலாம், அந்த மாதிரி
வாட்ஸ்அப்ல பிரேயர் குரூப் ஆரம்பிச்சு ஜோம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 500 மேற்பட்டவங்க ஒரே குரூப்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி அவங்கவுங்க அங்கங்க கனெக்ட் பண்ணி எதுக்குற அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து மீடியாங்கிறது கோலியாத்தின் பட்டயம் மாதிரி, அதை எடுத்து அவனையும் அடிக்கணும். இந்த மீடியா வச்சுக்கிட்டு தான் அவன் உலகத்தை மோசம் போக்கணும் நினைக்கிறான், அதே மீடியால ஜபத்தை வச்சு அவனை மோசம் போக்கிடணும். அதனால தனி ஜபமும் ஒரு பிரேயர் பார்ட்னரோட ஜபம் பண்றதும் கண்டிப்பாக அவசியம், ரெண்டும் செய்யணும். அதுல இது பலவீனம் வரும்போதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க, இந்த மாம்சத்துக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு பாருங்க. உபவாசம் பண்ணும்போது அது சொல்லும், இல்ல கொஞ்சம் பலவீனமா இருக்கு கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லும், இல்ல பரவாயில்ல இந்த பலவீனத்தில் அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே பிரேயர் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பலப்படுத்துகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.